இது வந்து ரெடிமேட் சுடிதார். இந்த சுடிதாருக்கு வந்து ஸ்லீவ் வந்து சின்னதாக கொடுத்துருந்தாங்க, அதனால் ஃபுல் ஸ்லீவ் தைக்கலான்ட்டு துணி வாங்கிட்டு வந்து தைக்கிறோம். இப்போ அதுதான் நம்ம வந்து எப்படி தைக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த சுடிக்கு தான் நாங்கள் ஃபுல் ஸ்லீவ் வந்து அட்டாச்சிங் பண்ணியிருக்கோம். இந்த அட்டாச்சிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஸ்லீவ் தான் இப்போ வந்து கட் பண்ணி இப்போ வந்து அதுக்கு வந்து ஃப்ளீட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளீட் இதை எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸ்லீவு வந்து நடுவில் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இது சுடிதாரோடைய ஆமுல், அது வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அளந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஸ்லீவு வந்து எந்த அளவுக்குன்னு அளந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி அங்கே ஃப்ளீட்டுக்கு துணி விட்டுருக்கோம்ல, அதில் ஃப்ளீட்டு வைக்கணும். இப்போ வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து ஃப்ளீட்டு வைக்கிறாங்க. அது எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அவங்க ஃப்ளீட்டு வச்சிட்டாங்க. சைடு ஃப்ளீட் வச்சிட்டாங்க, அதுக்கு இந்த சைடு வந்து ஃப்ளீட்டு வைக்கிறாங்க. இப்போ வந்து சென்டரில் வந்து ஃப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஆமுல் அளவும் இந்த சிலிவோட ஆமுல் அளவும் ஒன்றா ஈவனாக இருக்குதான்ட்டு பார்க்கணும். சிலிவோட ஆமுல் வந்து சைடு இருக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து தையல் நம்ம கொஞ்சம் பிரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் சிலிவு வந்து அதுலேருந்து அட்டாச்சிங் பண்ண முடியும். இப்போ ஸ்லீவு வந்து ஃப்ளீட் வச்ச பக்கம் கீழேருந்து கொஞ்சம் துணி மடித்து, கீழ் பக்கத்துலேருந்து துணி கொஞ்சம் மடித்து நம்ம தைச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்லீவில் வந்து அட்டாச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து அதை மடித்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். இந்த சுடிதாரோட விலை வந்து 1190. இப்போ ஸ்லீவ் வந்து ஆமுல்ல அட்டாச்சிங் பண்ணுறாங்க. ஆமுல்ல வந்து ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து அட்டாச்சிங் பண்ணும்போது ஒரு தையல் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் மேல் தையல் வந்து போட்டுக்கிட்டு வராங்க. இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச்சிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னொரு ஸ்லீவு அதே மாதிரி தான் அட்டாச்சிங் பண்ணுறாங்க. கொஞ்சம் பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து பாட்டம் சைடு மடித்து தைக்கணும். ஸ்லீவ் வந்து நம்ம ஒரு தையல் வந்து மடித்து தைச்சிட்றோம்ல, அது தைச்சி முடித்த பிறகு அதுக்கப்புறம் அது மேல் பகுதி பக்கம் ஒரு தையல் போடணும். அப்படி போட்டுக்கிட்டு வந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ வந்து ஆமுல்லேருந்து ஸ்லீவ் வந்து தைச்சி முடித்தோம்ல, அந்த ஆமுல்லேருந்து ஸ்லீவ் எண்டு வர நம்ம மடித்து தைச்சிக்கணும். இப்போ இன்னொரு சைடு ஸ்லீவும் க்ளோஸ் பண்ணி தைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதுவரை ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச்சிங் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இது தாங்க ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அட்டாச்சிங் பண்ணுறது இன்னும் தெளிவாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.